வணக்கம். 1000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவாரப்பாடல் பெற்ற சிவாலயங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திரு கண்டியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோவிலைதாங்க தரிசனம் பண்ண போகிறோம். சிவபெருமானின் அட்ட வீராட்ட தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் இத்தலத்தை அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் நேரில் தரிசனம் செய்து இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனின் சிறப்பை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர். ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் தேவடி போற்றி. காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது 12வது தலமாகும். இத்தலத்தில் பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பிரம்மதேவனை வழிபட ஒருவருக்கு வாழ்வில் விதிவசத்தால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்றும், இத்தலத்தில் அருள்பாலிக்கும் கலைமகள் சரஸ்வதி தேவியை வழிபட கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அன்றைய காலத்தில் வாழ்ந்த சாததாபா என்ற முனிவர் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் காலகஸ்தியில் அருள்பாலிக்கும் காலத்தியப்பரை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை அவர் திருக்கண்டியூருக்கு வந்திருந்த சமயத்தில் பிரதோஷ நாளும் வர அவரால் காலகஸ்திக்கு சென்று காலத்தியப்பரை வழிபாடு செய்ய முடியவில்லை. அதனால் மிகவும் மனம் வருந்திய அவர் இத்தலத்தின் இறைவனிடம் முறையிட இத்தலத்திலேயே இறைவன் அவருக்கு காலத்தியப்பராக காட்சி கொடுத்ததாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் தலபுராண வரலாற்றின்படி ஆதியில் நான்முகன் என்று அழைக்கப்படும் பிரம்மாவிற்கு 5 தலைகள் அதாவது 5 சிரசுகள் இருந்ததாகவும், ஒருமுறை பிரம்மாவின் ஆணவத்தை போக்க அதில் ஒன்றை சிவபெருமான் கொய்ததாகவும், அதனால் இத்தலத்து இறைவன் பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஒருவர் எவ்வளவு உயர்நிலையில் இருந்தாலும் அவருக்கு தலைக்கணம் மற்றும் ஆணவம் ஏற்பட்டால் அதனால் அவருக்கு தீமையே விளையும் என்பதை விளக்கும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு. மேலும் சிவபெருமான் பிரம்மனின் தலையை கொய்த பிறகு பிரம்மன் தன் ஆணவம் நீங்கி சரஸ்வதி தேவியுடன் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மனின் திருநாமம் மங்களநாயகி. இத்தலத்தின் தலைவிருச்சம் வில்வமரம். இத்தலத்தில் முருகப்பெருமான் தவக்கோலத்தில் காட்சியளிப்பது சிறப்பு. இத்தலத்தில் வைகாசி மாசத்தில் 13 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திருவையாறு ஐயாரப்பர் கோவிலுக்கு செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். இத்தலத்திற்கு அருகிலேயே பெருமாளின் 108 திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் அரசாப விமோசன பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.